அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ரசிரசி அறுசுவையின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னன்னா, ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே, சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. என்னங்க சப்பாத்திக்கு ஒரே சைடு செஞ்சு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதா? கவலையே படாதீங்க, அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கே. அதனால நான் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி, இதுவரை இத்தனை பயிர் வகைகள் வச்சு யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு ரெசிபிங்க. நான் இந்த ரெசிபியில கிட்டத்தட்ட 11 பயிர் வகைகள் ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 ராஜ்மா, 2 டைப் ஆஃப் கொண்டக்கடலை, 2 டைப் ஆஃப் பச்சைப்பட்டாணி, 2 டைப் ஆஃப் காராமணி, அதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் உளுந்து, 1 பச்சை பயிர் வச்சு. ஓகேவாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. 1 கப் போல பயிரை நான் எடுத்திருக்கேங்க, கிட்டத்தட்ட 1/2 கிலோ பயிர். இதை ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த கலவை பயிர் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாத்தையுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்களும் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 போல பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் அதோட சேர்த்துடலாம். இப்போ இது நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணிட்டு நம்ம அரைச்ச அதே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த தக்காளியும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கரில் 4-5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 வரமிளகா, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கிளாஸ் லிட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும். இடையில இடையில எடுத்து கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க உருளைக்கிழங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மசால் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கேஸை மிதமான தீயில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ சரியாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா அந்த உருளைக்கிழங்கோட ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பயிரை எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு, 1 லிட்டர் போல் தண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. 1 கப் பயிருக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம குக்கர் மூடி சேர்த்துட்டு மூடிடலாம். சரியாக 2 விசில் வரட்டுங்க. சரியாக 2 விசில் வந்துட்டு இப்போ வந்து ஸ்டீமும் அடங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட குழம்பு இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பயிரை வச்சு நம்ம குழம்பு வைக்கும்போதே அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். இதில் 11 பயிர் வகைகள் வந்து சேர்த்து குழம்பு வச்சுருக்கோம். அப்போ இதில் இருக்கிற ஹெல்தி வந்து நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கேஸை மிதமான தீயில் வச்சு மறுபடியும் குழம்பு கொதிக்க விடுங்க. 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கஸ்தூரி மெத்தி இல்லை அப்படின்னா இதுக்கு பதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க.
இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேங்க. இன்றைக்கே உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் எனக்கு பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதம், இட்லி, அதுக்கப்புறம் தோசை எல்லாத்தோடையுமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ரசரிசி அறுசுவையின் மனமார்ந்த நன்றிகள்.